வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் டி ஏ, குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்வில் கேட்கப்படும் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறன்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கியிருக்கோம். அதில் டே 52. ஸோ இன்றைக்கி எந்த கொஸ்டின் பேர் பார்க்க போகிறோம்னா, 18/9/2021 அன்று நடந்த சிஇஎஸ்சி அதாவது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண கூட ஒரு பெல் சின்னும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? ஓகே, இப்போ கொஸ்டினில் கொடுத்தது படி அவர் என்ன பண்ணுறாரு, 65,000 கடனை திருப்பி கொடுக்குறாரு. அதாவது மொத்தமாக எவ்வளோ கொடுக்குறாரு, 65,000 கொடுக்குறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் மாதம் எவ்வளோ கொடுக்குறாரு, 400 ரூபா. இதெல்லாம் ஒவ்வொரு மாதம் என்ன பண்ணுறாரு, முந்தைய மாதத்தோட 300 ரூபா கூடுதல் கொடுத்துட்டே வர்றாரு. அப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாதம் எவ்வளோ, 400 ரூபா கொடுப்பாரு. அடுத்த மாதம் எவ்வளோ கொடுப்பாரு, 700 ரூபா. அதுக்கடுத்த மாதம் 1,000 ரூபா, அடுத்த மாதம் 1,300. ஸோ இதை ஃபுல்லாக கூட்டிகிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எத்தனை மாதம் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியாது, ஆனால் மொத்த கூடுதல் எனக்கு எவ்வளோ, 65,000. ஓகேவா? இப்போ இதுதான் கொஸ்டின். என்ன கேட்குறாங்க, எவ்வளவு காலமாகும், ஓகேவா, அதாவது எவ்வளோ மாதங்களாக இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாதம் 400, அடுத்த மாதம் 700, அடுத்த மாதம் 1,000, அடுத்து 1,300, இப்படியே கட்டிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ மாதம் கட்டணுன்னு தெரியல, ஆனால் எவ்வளோ கட்டிருக்கோம் நம்ம, 65,000 கட்டியாச்சு. அப்போ எவ்வளோ மாதம் கட்டியிருப்போம், இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ எனக்கு கூட்டிகிட்டே தான் போகுது. அப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா, கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க. என்ன தொடர், கூட்டுத்தொடர். ஓகே, அப்போ கூட்டுத்தொடரில் கூடுதல் கொடுத்துட்டாங்க, காலம் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ காலங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, உறுப்புகள் என்றைக்கு தானே இது என்ன காலம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அப்போ லாஸ்ட் நம்பர் கொடுக்கல அப்படின்னா கூட்டுத்தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா n/n/2 2a+n-1 × d = sn. ஓகேங்களா? அப்போ n மதிப்பு எனக்கு தெரியாது, அப்போ n/2. அடுத்து 2 × a என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது எனக்கு என்னது, a உடைய மதிப்பு. அப்போ a உடைய மதிப்பு எவ்வளோ, 400. ப்ளஸ் n மதிப்பு தெரியாது, -1. d-னா வித்தியாசம், எனக்கு எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது, 300 தானே கூடுது. அப்போ டியோட மதிப்பு எவ்வளோ, 300. ஓகே, கூடுதல் எவ்வளோ, 65,000. ஓகே, இப்போ பாருங்க, அப்போ இந்த 2 வச்சுங்க பெருக்கலாமா, அப்போ என்னாகும், 130,000. ஓகே, 2 வச்சுங்க பெருக்காச்சு, ரிமைனிங் என்ன இருக்கும், n மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ 2 × 400 பேருக்குனா 800, ப்ளஸ் என்னே 300 பேருக்குனா 300 n -300. ஓகே, இப்போ என்னாகும் பாருங்க, இந்த 800 - 300 எவ்வளோ வரும், 500. அப்போ n 500 + 300 n கூட்டும் 130,000. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணை வச்சு உள்ள பெருக்கு என்னாகும், 500 n + 300 n² = 130,000. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், சரி ஒரு ஃபார்மெட் வருதுங்களா, n ஸ்கொயர் இருக்கு, n இருக்கு, இந்த நம்பருக்கு வந்துடும் ஒரு சமன்பாடு மாதிரி கிடைக்குமா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 300 n², அடுத்து ப்ளஸ் 500 n. ஓகே, 100,000 கொண்டு வந்தோம்னா -130,000 = 0. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்துமே 100 பெருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அனைத்துமே என்ன பண்ணலாம், 2 0 கேன்சல் பண்ணுங்கள், 2 0, இங்கே 2 0, இங்கேயும் 2 0. அப்போ என்ன இருக்குது, 3 n² + 5 n - 1,300 = 0. ஓகே, அப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணால், காரணிப்படுத்த போகிறோம். ஓகேவா? எனக்கு n ஸ்கொயர் மேலே நம்பர் இருக்கனால இந்த 3 வச்சு என்ன பண்ணால், லாஸ்ட்டாக நீங்கள் பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளோ வரும், -3900. ஓகேவா? அப்போ எனக்கு பெருக்குனா -3900 வரணும், கூட்டினா +5 எனக்கு வரணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், எனக்கு வித்தியாசம் எனக்கு என்ன வரணும், 5 வரணும். அப்போ தான் எனக்கு என்ன வரும், +5 வருமா? அப்போ எந்த 2 நம்பரை பெருக்கணும் பார்த்தீங்கன்னா, 65 ஐயும் 60 ஐயும் பெருக்கணும். ஓகேவா? அப்போ 65 60 பெருக்குன்னா +3900 வரும். அப்போ நமக்கு தேவைன்னா அது -3900 வரணும். அப்போ 2 நம்பர் ஏதோ ஒன்று மைனஸ் போடணும். எங்கே மைனஸ் போடலாம், இன்னொன்று கூட்டினா 5 வரணுமா? அப்போ
அறுபத்தஞ்சு தான் பெரிய நம்பர், அதுதான் ப்ளஸ்ஸாக இருக்கணும், இது என்னது மைனஸாக வச்சுக்கோங்க. அப்போ அறுபத்தைந்து, அறுபதின் பெருக்கினால் வரும் மைனஸ் 3900, கூட்டம்னா ப்ளஸ் 5. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் மூணை பெருக்கின மாதிரி திரும்ப என்ன பண்ணும், மூணை வகுத்துக்கணும். ஓகேங்களா, எங்க என்ன மூணை வகுக்க முடியுது, என்ன இங்கே தானே வகுக்க முடியுது. அப்போ ஒரு மூணு மூணு மைனஸ் 20 வரும். அப்போ என்ன அர்த்தம், என் மைனஸ் 20 அர்த்தம். அப்ப என் மைனஸ் 20 என்னோட மதிப்பு எவ்வளோ, 20. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஏன்னா என்னோட மதிப்பு என்ன வரணும், முழு நம்பரா தான் எனக்கு வரணும். ஏன்னா இது வந்து உறுப்பு, உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகேவா, ஒன்னு ரெண்டு மூணு இப்படிதான் உறுப்புகளின் எண்ணிக்கை எனக்கு வரும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், மைனஸ் 20 வந்துச்சு அப்படின்னா அர்த்தம் என் மைனஸ் 20 அர்த்தம். அப்ப என் மைனஸ் 20 என்னோட மதிப்பு எவ்வளோ, 20. அப்ப என்னங்கிறது முழு நம்பர் தானே, அப்ப 20ங்க தான் எனக்கு சரியான ஆன்சர். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ, 20 மாதங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 324 நாணயங்களில் 20 பைசா மற்றும் 25 பைசா கொண்ட நாணயங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 71 எனில் 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை எனக்கு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஒண்ணுமே கிடையாது, மொத்த எவ்வளவு நாணயங்கள் இருக்கு, 324 நாணயங்கள் இருக்கு. அது என்ன, 20 பைசாவா இருக்கு, 25 பைசாவா இருக்கு, மொத்தமா பத்தினி எவ்வளவு இருக்கு, 71 ரூபாய் இருக்கு. ஓகே பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் 20 பைசான்னு வச்சுக்கலாம், அப்ப 20 பைசா. ஓகேவா, எத்தனை நாணயங்கள் தெரியாது, அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ்னு வச்சுக்கோங்க, 20 பைசா எக்ஸ் மற்றும் அப்படின்னா பிளஸ் போட்டுக்கோங்க. ஓகே 25 பைசா. ஓகேவா, அப்ப இந்த 324 எத்தனை 20 பைசா இருக்குன்னு தெரியாது, அதனால எக்ஸ்னு வச்சிருக்கோம். அப்ப இந்த எக்ஸ் போக மீதி உள்ளது என்னது, 25 பைசா இருக்குமா. ஓகேவா, அப்ப 324 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, ஸோ எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு நம்பர், ஓகே ஒரு 100 வச்சுக்கோம். அப்போ இங்கே 100 வந்துச்சுன்னா அப்போ 324 100 புக மீது என்ன வருமோ அது 25 பைசா, அவ்வளோதான். ஓகேவா, அப்போ எக்ஸ் மதிப்பு கிடச்சிச்சுன்னா அது என்ன, அது 20 பைசா எத்தனைக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ எக்ஸ் மதிப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம், 25 பைசா எத்தனைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு போகும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டே கூட்டினதுக்கு எவ்வளோ வரும், 71 வரும். அப்போ 71 என்ன பண்ணலாம், பைசால கொண்டு போயிடலாமா, ஏன்னா இது 20 பைசா இது 25 பைசா தானே. அப்போ இங்கிட்டு வரக்கூடாது, பைசால தான் வரணும். அப்போ 71 அப்படின்னா எத்தனை பைசா, 1 ரூபானா 100 பைசா, 71 7100 பைசா. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம் பாரு, 20x ப்ளஸ் 25 324 பெருக்குங்க, எவ்வளோ வரும், 8100 வரும். ஓகேவா, ஏன்னா 325 7500, 24 25 ஒரு 600, அப்போ 8100, அப்போ மைனஸ் அடுத்து 25x. ஓகே, 25 பெருக்குனா மைனஸ் 25x 7100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 20x மைனஸ் 25x அப்போ என்ன வரும், மைனஸ் 5x. ஓகே, அப்போ இங்கே ஒரு 8100 இருக்கு, இங்கிட்ட ஒரு 7100. ஸோ அப்போ மைனஸ் 5 அங்கே 5x போச்சுன்னா ப்ளஸ் 5x, 7100 வச்சுன்னா மைனஸ் 7100. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 1000. ஓகேவா, ஸோ அப்போ 5x 1000னா எனக்கு 1x எவ்வளோ வரும், 200. ஓகே, அப்போ எக்ஸுங்கிறது எனக்கு என்னது, 20 பைசா நாணயங்கள். அப்போ 20 பைசா நாணயம் எனக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. ஓகேவா, அப்போ 25 பைசா நாணயம் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எனக்கு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, 25 பைசா நாணயம் தான் கேட்குறாங்க, 20 பைசா நாணயம் 200 இருக்குது. அப்போ 25 பைசா எவ்வளோப்பா இருக்கும், மொத்தமே 324 தானே, அப்போ 324 200 போச்சுன்னா 124 நாணயங்கள் 25 பைசா இருக்கும். ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்டு, ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 500 தனி வட்டியாக தரும் அசல் எனக்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம், இல்லை சார் டேரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாது, நான் எப்பயும் போல் ஃபார்மேட்டில் ஆன்சர் பண்ணோம், சரி ஃபார்மேட் படி ஆன்சர் பண்ணுங்கள். வட்டி வீதம் எவ்வளோ, 5%, எத்தனை ஆண்டுகள், 1 ஆண்டுகள், வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 500 கிடைக்குது, என்ன கொஸ்டின் அசல் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ தனி வட்டி எவ்வளோ ஃபார்முலா, எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகேவா, அசல் வட்டி எனக்கு எவ்வளோ, 500, அசல் வந்து எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம், 1 வருஷம், வட்டி வீதம் 5/100, 5 5 2 0, அப்போ 100 வருஷம் பெருக்குமா, அப்போ 100 × 100 எவ்வளோ வரும், 10000. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 10000 வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 500 பரிசு வழங்குவதற்காக ஆண்டுக்கு 10% என்ற முறையில் முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவை செய்கிறார் எனில் ஆரம்ப முதலீடு எனக்கு எவ்வளோ. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஸோ என்ன பண்ணும், அவர் வருஷத்துக்கு 500 கொடுக்கணும், அதாவது வட்டின்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு 500 வட்டி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா? அது என்ன பண்ணும், 10% என்ற முறை சேமிக்கணும். அப்படின்னா இதுனா அது வட்டி வீதம். அப்போ ஒரு ஆண்டுக்கு தானே, அப்ப என்ன என்னோட மதிப்பு எவ்வளோ, ஒரு ஆண்டு. அப்ப ஆரம்ப முதல்ல என்னது அசல் மதிப்பு எனக்கு என்ன பார்க்கணும். ஓகேவா? நீங்க ஒரு அசல் மதிப்பு தூக்கி என்ன பண்ணும், பேங்க்ல போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வரணும், வருஷத்துக்கு 500 வரணும். அப்ப அங்க வட்டி எவ்வளவுன்னு பாருங்க, 10% இருந்தா தான் உங்களுக்கு 500 வட்டி வரும் சொல்றாங்க. அப்ப அசல் நீங்க எவ்வளவு சேமிச்சு வைப்பீங்க, இதுதான் கொஸ்டின். அப்ப அசல் கண்டுபிடிக்கலாமா, போன கொஸ்டின் மாதிரியே தான். எஸ்ஏஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகே, எஸ்ஏ மதிப்பு எவ்வளோ, 500. அடுத்து அசல் மதிப்பு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம், ஒரு வருஷம், 10% - 100. அப்ப 1 0 க்கு 1 0, ஸோ இங்கே ஒரு பேருக்கு எவ்வளோ வரும், 5000. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 5000 வரும். ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்டு, 1 டஜன் சோப்புகளின் விலை 396, 35 சோப்புகளின் விலை எனக்கு என்ன. ஓகேவா? சரி, நார்மலான ஒரு கொஸ்டின் தான். நீங்க என்ன பண்ணலாம், 1 டஜன் அப்படினு எவ்வளோ வரும், 12. 1 டஜன் எனக்கு எவ்வளோ, 12. 12 சோப்போட விலை தான் எவ்வளோ, 396. 12 சோப்போட விலை தான் எவ்வளோ, 396. அப்போ 35 சோப்போட விலை எனக்கு என்ன வரும். ஓகேவா? ஸோ சோப்புகள் இன்னைக்கு அதிகமாச்சுன்னா அமௌண்ட்டு எனக்கு அதிகமாகும். ஓகேவா? சரி, சில பேர் என்ன பண்ணலாம், 12 சோப்பு 396, அப்போ 1 சோப்பு எவ்வளோ வரும், அதை கண்டுபிடிச்சு 35 பெருக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல நமக்கு நேர்மாறல் மெத்தட்லேயே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கூடனா கூடும், குறைஞ்சா குறையும். அப்போ இந்த ரெண்டு மதிப்பும் தலைகளை போடுங்க, 35/12 × 396. 1 12 12, 3 12 36, மீதி 3 12 36. அப்போ 35 × 33. ஸோ பெருக்கு எவ்வளோ வரும், 25. அடுத்து சாரி, இங்கே 3 தானே, 35 × 33. ஓகே, அப்போ 15, மீதிங்க 1 10. அப்போ திரும்பியும் அதே 105, கூட்டினா 5 5 1 1. அப்போ ஆன்சர் வரும், 1155. ஓகேலாம். நெக்ஸ்ட்டு, 12 x^4 - x³ 8 x^4 - 3 x³ + 2 x² இன் மீ போ மா 24 x³ x-1 x-2 இன் எனில் மீ போவா காண்க. ஓகேவா? அப்போ 2 டேம் எனக்கு வந்து என்ன பண்ணுறா, கொடுத்துட்டாங்க. 2 டேம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மீ போ வா கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொன்றையுமே நம்ம மாடிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 12 x^4 - x³. ஓகேவா? இது என்ன பண்ணலாம், இப்போ மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா, ரெண்டில் காமன் என்ன இருக்குது, x³ இருக்கா, அப்போ x³ வெளியெடுங்க, 12 x³. ஓகேவா? அப்போ x³ வெளியெடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 8 x^4 - 3 x³ + 2 x². இங்கே என்ன வெளியெடுக்கலாம், x² வெளியெடுங்க. ஓகேவா? அப்போ 8 x² வெளியெடுத்துனா ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும், x² - 3x + 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம விரிவாக எழுத முடியும். அப்போ 8 x². ஓகே, காரியப்படுத்துமா, பெருக்குனா +2 வரணும், கூட்டினா -3. அப்போ என்ன வரும், -1 - 2. ஓகேவா? அப்போ x - 1 x - 2. ஓகே, அடுத்து மீ போமா என்ன இருக்கு, 24 x³ x-1 x-2. ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இது வந்து 1 கோவை, இது 100 கோவை, இது என்னது எல்சிஎம். நமக்கு என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஃபார்மேட் வரும், 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிய பெருக்க பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டையுமே எழுதிக்கலாம். ஓகே, என்ன இருக்கு, 12 x³ x-1. ஓகே, அடுத்து இன்ட்டு 8 x² x-1 x-2. ஓகே, ஸோ நமக்கு தேவைனாது கச்சிசிய, அதாவது மீ போவா தான் தேவை. அப்போ எல்சிஎம் கீழே கொண்டு வந்துக்கலாமா? அப்போ எல்சிஎம் எனக்கு எவ்வளோ, 24 x³, அடுத்து x-1 x-2. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், பொதுவானதில் அடிக்கலாம், x-1 x-1 x-2 x-2. அடுத்து 1 12 12 2 12 24, 1 2 4 2 8, இந்த x³ இந்த x³ கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 1 x² இருக்கு, இங்கே 1 x-1. அப்போ 4 x² x-1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் பா, ஆன்சர் வரும் 4 x² x-1. ஆன்சர் ஆப்ஷன் சி.
ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 2x²-18 மற்றும் x²-2x-3 இன் மீ போவா காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 2x²-18 இப்ப என்ன பண்ற, ரெண்டு புதை வெளியெடுங்க, வெளியெடுத்து என்ன வரும், x²-9. அப்ப எப்படி எழுதல, 2x+3x-3 எழுதலாம். ஓகேவா? ஸோ 9னா 3 ஸ்கொயர், அப்ப x²-3 ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், x+3x-3. ஓகே, அடுத்து என்ன இருக்கு, x²-2x-3. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா பெருக்குனா -3 வரணும், கூட்டுனா -2 வரணும். அப்ப எப்படி வரைக்கலாம், -3 + 1. ஓகேவா? -3 + 1 பெருக்குனா -3 - 3 - 1 கூட்டினா -2. அப்ப என்ன வரும், x-3 x+1. ஓகே, என்ன கேக்குறாங்க, மீ போவா. மீ போவானது பொதுவானது அடுக்கு சிறியது. ஓகே, எதுன்னு பொதுவா இருக்கு, x-3 x-3. ஓகே, வேற எதுவும் பொதுவா இருக்கா, இங்க x+1 இருக்கு, அங்க இல்ல, ரெண்டு இருக்கு, இங்க இல்ல. ஓகே, ஆன்சர் வரும் x-3 தான் எனக்கு ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், x²-x-12 மற்றும் x²-mx-8 இன் மீ போவா x-4 எனில் m இன் மதிப்பு எனக்கு என்னது. ஓகேவா? சார், மீ போவனா எது கொடுத்துறாங்க, x-4 கொடுத்துறாங்க. அப்ப பொதுவா இந்த x-4 ரெண்டுலயுமே எனக்கு இருக்கும், அதான கான்செப்ட். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x²-x-12 அப்ப பிரிங்க, அப்ப பெருக்குனா -12 வரணும், கூட்டினா -1 வரணும். அப்ப என்ன பண்ணலாம், -4 - 3 கூட்டினா -12, கூட்டினா -1. அப்ப x-4 x+3. ஓகே, அதே மாதிரிங்க, x²-mx-8. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒருத்தன் -4 வரணும்ல. ஓகே, எனக்கு பொது வர்க் -4 இல்ல, அப்ப -4. அப்ப -4 எதை பெருக்குனா -8 வரும் பாருங்க, எதை பெருக்கணும், 2 பெருக்கினா தான் -8 வரும். அப்ப -4 - 2 பெருக்குனா -8, -4 - 2 கூட்டின எவ்வளவு வரும், -2 தான் வரும். அப்ப மைனஸ், அப்ப இங்க எனக்கு என்ன வரணும், 2 வரணும். அந்த 2 பதில் எனக்கு என்ன இருக்கு, M இருக்கு. அப்ப M ஓட மதிப்பு எனக்கு என்ன வரும், 2. அவ்வளவுதான் ஆன்சர், அது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், சுருக்குக, 999/999 2/7 + 999 3/7 + 999 4/7 + 999 5/7 + 999 6/7 கூடுதல் காண்க. சோ க்வெஸ்சனை பார்த்தா கண்டிப்பா பயந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் முழு நம்பரை கூட்டுங்க. ஓகே, முழு நம்பர் என்ன இருக்கு, ஒரே மாதிரி நம்பர் தான் சரி, வேற வேற நம்பர் தான் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், முழு நம்பரை கூட்டினோம். முழு நம்பர்னா அது இந்த பின்னங்கள் முன்னாடி ஒன்று இருக்குல்ல, அதுதான் முழு நம்பர். 999 இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, மொத்தம் எத்தனைங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? அப்ப 999 எத்தனை முறை இருக்கு, 6 முறை இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது 1000 வச்சுக்கலாம், 1000ல் 1 தானே கம்மி. ஓகேவா? அப்ப 1006 பார்த்தினா 6000, 6000ல் ஒரு ஒவ்வொன்று ஒன்று கழிக்கணுமா, அப்போ 6 கழிக்கணும். அப்போ 6006 கழிச்சு எவ்வளோ வரும், 5994. ஓகேவா? ஸோ அப்போ 1000 ஃபஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், 1000 × 6 = 6000. அப்போ எனக்கு 6லையுமே 1 கழிக்கணுமா, அதாவது 6 கழிக்கணும். அப்போ 6000ல் 6 கழிச்சு எவ்வளோ வரும், 5994. ஓகே, அப்போ முழு நம்பரை கூட்டி எவ்வளோ வருது, 5994. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்ப பின்னங்கிற மட்டும் தனியா கூட்டுங்க. பின்ன எனக்கு என்ன இருக்கு, 1/7 2/7 3/7 4/7 5/7 + 6/7. ஓகே, அப்ப கீழே உள்ள பகுதியில எனக்கு சமமா இருக்கு, பிரச்சனை இல்லை, பிசி 7 போட்டாச்சு. அப்ப மேலுள்ளது அப்படியே கூட்டுங்க, கூட்டின வரும் 3, 6, 10, 15, 21. அப்ப 21 எல்லாச்சும் எவ்வளவு வரும், 3. ஓகேவா? அப்ப இந்த 3 அங்க அப்படியே கூட்டுங்க. ஓகேவா? ஸோ 999 6 முறை இருக்கு, அதை கூட்டினா 5994, பின்னங்களை கூட்டினா ஒரு 3. அப்ப இந்த ரெண்டையுமே இப்போ கூட்டிங்க, எவ்வளோ வரும், 5997. அவ்வளோதான் ஆன்சர், அது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 ஆகும் எனில் இடைநிலை அளவு காண்க. ஓகேவா? சராசரி முகடு இடைநிலை, சராசரி முகடு இடைநிலை. இதுக்கு வந்து ஒரு தொடர்புக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, முகடு சீக்வல் டு 3 இடைநிலை
மைனஸ் இரண்டு சராசரி, இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா, இங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். முகடு மதிப்பு எவ்வளோ? முகடு மதிப்பு எவ்வளோ? 60. சராசரி மதிப்பு எவ்வளோ? 66. அப்ப முகடு வந்து எவ்வளோ? 60. அப்ப 3 இடைநிலை மைனஸ் 2, சராசரி மதிப்பு எவ்வளோ? 66. அப்ப இதை பெருக்கி என்ன பண்ணலாம், இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்ப 60 இங்கிட்டு வந்துச்சுன்னா பிளஸ், அப்ப 2 66 எவ்வளோ வரும்? 132. இங்க 3 இடைநிலை. ஓகே, இப்ப கூட்டணி எவ்வளவு வரும்? 192 = 3 இடைநிலை. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இடைநிலை தான் கேட்கறாங்க. இங்க 3 இடைநிலை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு இடைநிலை எவ்வளவு வரும்? 1 3 3, 6 3 18, மீதி 1, 12 4. அப்ப இடைநிலை மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 64. ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா, இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. முகடு இடைநிலை சராசரி இவற்றுக்கு இடையான தொடர்பு என்ன ஃபார்முலா? முகடு = 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 6 தரவுகளின் சராசரி எனக்கு எவ்வளவு வருது? 45. ஒவ்வொரு தரவுடனும் 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க. ஓகேவா, அப்ப எனக்கு சராசரி எவ்வளவு இருக்கு? 45 இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு தரவுடனும். ஓகேவா, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தரவுடனும் 4 கூட்டுறாங்களா? அப்போ ஒவ்வொரு தரவோட 4 கூட்டினாங்கன்னா சராசரியோட 4 கூட்டணும், அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 49. இதே இது 4 கழிக்க சொன்னாங்கன்னா சராசரி 4 கழிங்க, 4 பெருக்க சொன்னாங்கன்னா சராசரி 4 பெருக்குங்க, வகுக்க சொன்னாங்கன்னா சராசரி 4 வகுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க எதுவுமே பண்ண தேவை. என்ன வார்த்தை முக்கியம்? இந்த ஒவ்வொரு என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள், சராசரி மதிப்பை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்க, தரவுங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா, சராசரி எவ்வளோ? 45. 4 கூட்ட சொன்னோம்னா 45, 4 கூட்ட 49. ஆன்சர் எவ்வளோ கொடுச்சு. நெக்ஸ்ட், கீழே உள்ள வட்ட விளக்க வரைபடமான ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்ற மற்றும் பெறாத ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கிறது. ஓகே பாருங்க, கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் 35%, கல்வி அறிவு பெறாத ஆண்கள் 24%, கல்வி அறிவு பெற்ற பெண்கள் 33%, கல்வி அறிவு பெறாத பெண்கள் 8%. ஓகேங்களா, சரி இப்போ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொஸ்டின் கேட்கறதா நீ ஃபஸ்ட் நீ பார்க்கணும். ஓகேவா, மொத்தம் எவ்வளோ பேரும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க? கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ வித்தியாசம் என்ன அர்த்தம்? கழிக்கணும்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகேவா, அப்போ கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் எவ்வளோ? 35%. ஓகே, அடுத்து கல்வி அறிவு பெற்ற பெண்கள் எவ்வளோ? 33%. அவங்க என்ன கேட்குறாங்க? வித்தியாசம் கேட்டால் என்ன பண்ணும்? கழிக்கணும். வேறுபாடு சொன்னாலும் கழிக்கணும். ஓகேவா, அப்போ 35 33 வித்தியாசம் எவ்வளோ வரும்? 2%. அப்போ அந்த 2% பேர் தான் எத்தனை பேர் நீங்கள் பார்க்கணும். அப்போ 2% எப்படி எழுதலாம்? 2/100 இன்ட்டு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 250,000. இங்கே பாடிங்க, 2 0 2 0, அப்போ 2500, இங்கே ஒரு 2 பேருக்கு எவ்வளோ வரும்? 5000. அப்போ வித்தியாசம் எனக்கு எவ்வளோ வரும்? 5000 வரும், அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் எவ்வளோ, கல்வி அறிவு பெற்ற பெண்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் வித்தியாசம் கண்டுபிடிக்கோட நீங்கள் ஃபஸ்ட்டே சதவீதத்தில் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, 1 + 5 + 9 + என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினார்? 190 கிடைக்கும். ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான் இந்த கொஸ்டினுமே. ஓகே பாருங்க, இங்கே என்னதுன்னா, முதல் நாள் வந்து 1 ரூபா சேமிக்கணும்னு வச்சுக்கோம். அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் விட 4 ரூபா கூட கூட சேமிச்சுட்டே வராது, அதானே கான்செப்ட். ஓகேவா, ஸோ இதே கான்செப்ட் தான் ஆன்சர் பண்ண போகிறோம். இது என்ன தொடர்? கூட்டுத்தொடர். கூட்டுத்தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, எனக்கு லாஸ்ட் நம்பர் கொடுக்கல, அப்போ என்ன ஃபார்முலா வரும்? SN = (n/2) (2a + n-1) × d. ஓகேவா, ஏவோட மதிப்பு எனக்கு என்னது? 1. டியோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? 4. 4 தான் கூடுது, அப்போ டியோட மதிப்பு எவ்வளோ? 4. சரி தான் இப்போ எழுத போகிறோம். ஓகே, அப்போ கூடுதல் எனக்கு எவ்வளோ? 190. அப்போ n/2. ஓகே, அடுத்து 2 × 1 + n-1, டியோட மதிப்பு எவ்வளோ? 4. ஓகே, இப்போ நம்ம 2 வச்சு கொண்டு போயிருக்கலாமா? எவ்வளோ வரும்? 380. அப்போ n 2 + 4n - 4. ஓகே, இப்போ என்ன ஆகும்? n 2 - 4 வரும், -2 தான் வரும். அப்போ 4n - 2 எவ்வளோ இருக்குது? 380. ஸோ என்ன வச்சு உள்ள போயிருக்கணும்னா,
ஃபோர் என் ஸ்கொயர்டு மைனஸ் டூ என். ஸோ 380 வந்துச்சுன்னா மைனஸ் 380, ஸோ இங்கே ஜீரோ இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், ஃபோர் டூ மைனஸ் 380. ஓகேவா? ஸோ ரெண்டால் அடிக்கிற மாதிரி இருக்கா? இப்போ அடிச்சா அவ்வளோ வரும், ரெண்டு என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் 190. ஓகேங்களா? சிக்வல் டு ஜீரோ. இப்போ என்ன பண்ணும், பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உள்ளதை லாஸ்ட்டை பிரிக்கணும். அப்போ ரெண்டையும் மைனஸ் 190 வரும், மைனஸ் 380. அப்போ பெருக்குனா மைனஸ் 380, கூட்டினா எவ்வளோ வரணும், மைனஸ் என் வரணும். அப்போ என்ன வரும், 20 19 பெருக்கணும் எவ்வளோ வரும், 380. 20 19 பெருக்குனா 380. அப்போ எங்கே மைனஸ் போடணும், 20 தான் மைனஸ் போடணும். எனக்கு மைனஸ் 20 19 பெருக்குனா மைனஸ் 380. மைனஸ் 20 19 கூட்டினா மைனஸ் என். ஓகே, மைனஸ் 20 19. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரெண்டா பெருக்கணும்னா, ஸோ அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணுவோம், ரெண்டா வகுத்துடணும். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டா வகுக்க முடியாது, இங்கே தான் வகுக்க முடியுமா, ஓ ரெண்டு ரெண்டு பத்து மைனஸ் 10, அதாவது என் மைனஸ் 10. ஓகேவா? அப்போ என் மைனஸ் 10 என்னோட மதிப்பு எவ்வளோ வரும், 10. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் லாஸ்ட். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எத்தனை உறுப்புகள், அப்போ என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அது முழு நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே எது மைனஸில் வருதோ அதுதான் நமக்கு என்ன ஆன்சர் வரும், ப்ளஸில் மார்க்கும். என் மைனஸ் 10ங்கிறது என்ன சொல்லுவோம், என் மதிப்பு 10 சொல்லுவோம். அப்போ ஆன்சர் வரும், 10. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தாலும் அதே கான்செப்ட் தான் இந்த கொஸ்டினும். நெக்ஸ்ட்டு, ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்கு தொகையை அப்பின்னத்தின் தலைகீழியால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் 18 26 27 எனில் அப்பின்னத்தை காண்க. ஓகே, இப்போ கொஸ்டின் நல்லா பார்த்து பார்த்துக்கோங்க. ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ பின்னம் எப்படி வச்சுக்கலாம், எக்ஸு பை ஒய்னு வச்சுக்கலாம். ஓகே, மேலே என்ன நம்பர் தெரியாது, கீழே நம்பர் தெரியாது. ஓகேவா? அப்போ எக்ஸு பை ஒய் அதே பின்னத்தை என்ன பண்ண சொல்கிறாங்க, பெருக்க சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் பை ஒய்யை பெருக்குங்க. ஓகேவா? அப்போ நான் கழித்தது எக்ஸ் பை ஒய், திரும்ப என்ன பண்ணுறேன், எக்ஸ் பை ஒய்யை பெருக்கிறேன். ஓகே, அது என்ன சொல்கிறாங்க, அதன் பெருக்கு தொகையை. ஓகே, இதோட பெருக்கு தொகை என்ன பண்ண சொல்கிறாங்க, அப்பின்னத்தின் தலைகீழியால், அதாவது இதோட தலைகீழியால் என்ன பண்ண சொல்கிறாங்க, வகுக்க சொல்கிறாங்க. அப்போ இதோட தலைகீழ் என்னது, ஒய் பை எக்ஸு. அப்போ இதோட தலைகீழியால் நான் என்ன பண்ணியிருக்கேன், வகுத்திருக்கேன். இப்போ இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 18 26 27. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், இந்த ஒய் பை எக்ஸ் மேலே வந்து என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் ஒய்னு மாதிரி இருமா? அப்போ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் ஸோ ஈக்குவல் டு 18 26 27. ஓகே, அப்போ என்ன ஆகும், எக்ஸ் கியூப் ஒய் கியூப். அப்போ 18 26 27. ஓகேவா? அப்போ ரெண்டுமே கியூப்பில் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், கியூப்ரூட் பண்ணிடலாமா? அப்போ எக்ஸ் பை ஒய். ஓகே, இது ஃபுல்லாக கியூப்ரூட் பண்ணால் எக்ஸ் பை ஒய். அப்போ அதே மாதிரி இது கியூப்ரூட் பண்ணணுமா, எப்படி கியூப்ரூட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இதை சுருக்குங்க எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஓகேவா? 18 26 27. அப்போ 27 × 18 போடும், 27 18. ஓகே, பெருக்கல் வரும், 56 5 21 7 2. அப்போ 6 8 4, இன்னொரு ஒரு 26. அப்போ போட்டோம்னா 12, இங்கே ஒரு 1 போட்டோம்னா 11, இங்கே ஒரு 1 போட்டால் 5. அப்போ 512 × 27. அப்போ 512 கியூப் பண்ணால் 8, 27 கியூப் பண்ணால் 3. அப்போ 8 × 3 வரும். இந்த 8 × 3 எப்படி சுருக்கலாம், அப்படி அடிங்க, 8 × 3 = 6, மீதி 2 / 3. ஸோ ஆன்சர் என்ன வரும், 2 2 × 3, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் போட்டு வந்துட்டே இருந்தோம்னா ஆன்சரும் கரெக்டாகவே நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர், மேலும் 2 தட்டச்சர் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? ஓகே, பாருங்க, 4 தட்டச்சர்கள் 12 நாள் வேலையை முடிக்கிறாங்க. சார் என்ன சொல்கிறாங்க, 2 தட்டச்சில் கூட்டிக்கங்க சொல்கிறாங்க. அப்போ சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்களா, இதில் 2 பேரை கூட்டோம்னா 6 பேர் ஆயிடுவாங்க. அப்போ இவங்க வந்து எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க? ஓகேவா? அப்போ ஆட்கள் நாட்கள் வந்தால் என்னது, எதிர்மார்கள். அப்படி என்ன பண்ணலாம், நம்ம அடித்து போட்டுக்கலாம். ஓகே, 1 6 6 12. அப்போ 4 2 இருக்குன்னா 8. அப்போ ஆன்சர் வரும், 8 நாட்கள். நெக்ஸ்ட்டு, 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பர்?
இது என்ன சார் பிரமாதம், 50 நபர் 50 வேலை 50 நாள் செய்து முடிப்பாங்க, இதெல்லாம் ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னா அது தவறு, ஓகே, அப்படி ஆன்சர் பண்ணவே கூடாது. ஸோ இங்கே 2க்கு மேற்பட்ட தகவல் வந்திருக்கு. அப்போ என்ன கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேன் ஒன் டே ஒன் அவர்ஸ் ஒன் ஒர்க் ஒன். ஸோ இந்த சைடு மேன் டூ டே டூ அவர்ஸ் டூ ஒர்க் டூ, ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, 5 நபர்கள் இருக்காங்க. இன்ட்டு எத்தனை நாட்கள், 5 நாட்கள் வகுத்தல் எத்தனை வேலை, 5 வேலை. அதே மாதிரி இங்கிட்டு 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாளை செய்து முடிப்பாங்க, இதான கொஸ்டின். இவங்க வந்து நாட்கள் எனக்கு கொடுக்கல, ஆட்கள் கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க 50க்கு 50 கேன்சல், 5க்கு 5 கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்கிட்ட 5 இங்கிட்ட என்னது எக்ஸ், அப்போ எத்தனை நாளாக எனக்கு, 5 நாள் தான் எனக்கு ஆகும். ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ, ஓகேவா. இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் கேட்டாங்கன்னா ஸோ மறந்தப்பட மாற்றி அடிச்சிடாங்க. 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ராகுல் மற்றும் ஹருனின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7, 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56, அவர்களின் தற்போதைய வயது எனக்கு என்ன, ஓகே. அப்போ 5:7 தற்போதைய விகிதம் எனக்கு எவ்வளோ, 5:7, ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, 4 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 4 வருடங்கள் கழித்து தான் எனக்கு எவ்வளோ கூடுதல் வருது, 56. 4 வருடங்கள் கழித்து தானே 56, அப்போ 4 வருடங்களுக்கு முன்னாடி வந்தேன்னா தற்போது வந்துடுவாங்களா, 4 வருடங்களுக்கு பிறகு தான் எவ்வளோ கூடுதல், 56. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் தற்போது வந்துடுவாங்களா, அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுவோம், 4 வயசுக்கு முன்னாடி வரணும், அப்போ 56, ஓகேவா. அப்போ இவருக்கு 4 வயசு கம்மியாகும், இவருக்கு 4 வயசு கம்மியாகும், அப்போ 56:8, அப்போ எனக்கு எவ்வளோ வரும், 48, ஓகேவா. அப்போ இது என்னது, தற்போதைய வயதுகளின் கூடுதல், ஓகேவா. இது வந்து 56 வந்து என்னது, 4 வருடங்களுக்கு பிறகு தான் 56, அப்போ தற்போதைய வயது கூடுதல் வரும், 48, ஓகேவா. ஏன்னா ரெண்டு பேருக்குமே 4 வயசு குறைக்கும் நான், அப்போ தான் தற்போதைய வயசு எனக்கு கிடைக்கும், அப்போ 48. அதாவது 5:7 அப்போ கூட்டினால் வரும், 12. அப்போ 12x எனக்கு எவ்வளோ, 48. அப்போ 1x எனக்கு எவ்வளோ வரும், 4, ஓகே. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 4. அப்போ இதுக்கு என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணிடுங்க. 1x 4னா 5x எவ்வளோ வரும், 20. 7x எவ்வளோ வரும், 28. அப்போ வயதுகள் எனக்கு என்ன வரும், 20,28 எனக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட், ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் பொறுத்தவரை பார்த்தோன்னா விகிதம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. 5:7 ஆனால் அதோட கூடுதல் எனக்கு கொடுக்கல, 4 வருடங்களுக்கு பிறகு தான் 56, அப்போ 4 வருடங்களுக்கு முன்னாடி தான் தற்போது வயசு, அப்போ ரெண்டு பேருக்குமே 4 வயசு குறைக்கணும், ஓகே. 56 ஃபர்ஸ்ட் ராகுலுக்கு குறைச்சி 4 வயசு குறைச்சோம்னா 52, கருணுக்கு 4 வயசு குறைச்சோம்னா 48. அப்போ தற்போதைய கூடுதல் எனக்கு எவ்வளோ வரும், 48 தான் வரும். அப்போ 5:7 கூட்டினா 12x தான் 48, அப்போ 1x வரும், 4. அப்போ எக்ஸ் மதிப்புக்கு என்ன பண்ணலாம், அந்த விகிதத்தில் அப்ளை பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு, பின் வருவனவற்றிற்கு மீ போ மா காண்க, ஓகே. இந்த கொஸ்டின் நம்ம நேற்று பார்த்தோம், இப்போ திரும்பியும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x³ - 27. அப்போ என்ன வரும், x³ - 3³ சொல்லலாமா, 22 சொல்லலாம், 3³ சொல்லலாம். அப்போ இதை விரிவில் இப்போ என்ன வரும், x-3 x² + 3x + 9, ஓகே. அது செகண்ட் என்ன இருக்கு, x-3² இது அப்படியே வச்சுக்கலாம், ஓகே. மூணாவது என்ன இருக்கு, x²-9 இது எப்படி எழுதலாம், x²-3² அப்போ இது விரிவெழுதுனா x+3 x-3, ஓகே. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, மீ போமா. மீ போமா என்ன பண்ணுவோம், அனைத்துமே எழுதுவோம், அதில் அடுக்கு பெரியதாக எழுதிப்போம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், x-3 இங்கே x-3² இங்கே x-3, எது பெருசு, x-3² தான் பெருசு, ஓகே. இது போக வேறு எதுவும் பொதுவாக இருக்கா, இல்லை. அப்போ அனைத்தையுமே எழுதிக்கோங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது, x+3, ஓகே. இப்போ இதை எழுதியாச்சு, அப்போ ரிமைனிங் எதுவுமே இல்லை, இங்கே எதுவும் இல்லை, இங்கே என்ன இருக்குது, இது ஒன்று மட்டும் இருக்குது. இப்போ x²+3x+9, அப்போ ஆன்சர் வரும், x-3² x+3 x²+3x+9. இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், x-3² x+3, அடுத்து x²+3x+9, ஆன்சர்னது ஆப்ஷன் சி, ஓகேவா. ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஆன்சர் போடணும், மிஸ் ஆச்சுன்னா ஆன்சரே மாறிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பின் 20% குறைகிறது,
முதல் விலையை ஒப்பிடும் பொழுது கடைசி விலையானது எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்னதான், நம் டே ஒன்ல பார்த்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதே கான்செப்ட் தான். அங்க 10% அதிகரிச்சு 10% குறையும் சொல்லியிருப்போம். நீங்க என்ன கொஸ்டின் கொடுத்தா 20% அதிகரித்து 20% குறையும். ஓகே, அப்ப அதிகரிச்சு அதே மாதிரி குறையுது அப்படின்னா, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா குறைவு தான் கிடைக்கும், இல்லைன்னு நட்டம் தான் கிடைக்கும். ஓகே, குறைவுன்னு சொல்லலாம் இல்லை நட்டம்னு சொல்லலாம். ஓகே, அப்ப 20 20, ஓகே, அப்ப ரெண்டுமே அப்படியே பெறுங்க, 20 × 20 வகுத்தல் 100 போடுங்க. ஸோ 1 0 1 0, இந்த 1 0 1 0, அப்ப 2 2 இருக்குன்னா 4, அப்ப 4% குறைவு, அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு. ஸோ ரெண்டையும் பெருக்கி 100 வகுத்தாலே போதுமானது. ஓகே, எனக்கு வந்து வேற மாதிரி சதவீதம் கொடுக்குறாங்க சார், இங்க 1% இங்க 1% கொடுக்குறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னா, ஸோ ஃபார்முலா வச்சுங்க, x+y + xy/100. ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், எவ்வளவு நம்பர்ஸ் மாறி மாறி கேட்டால் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஒரே சதவீதம் அதிகரித்து குறைஞ்சுனா இந்த ஃபார்மெட்டு, ஸோ வேறு சதவீதம் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 4% குறைவு வரும். ஓகேங்களா? ஓகே, ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர், அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க. ஓகே, அப்ப மொத்த 560 பேர், அந்த 560 320 பேர் சிறுவர்கள், அப்ப மீதி உள்ளதுல இருப்பாங்க சிறுமிகள் இருப்பாங்க, அப்ப 560 320 போச்சுன்னா மீதி எவ்வளவு வரும், 240. அப்ப சிறுமிகள் எனக்கு எவ்வளவு இருப்பாங்க, 240 பேர் தான் இருப்பாங்க. அப்ப 240 பேர் சதவீதத்தில் எப்படி சொல்லலாம், அப்ப 240 வகுத்தல் மொத்தம் எவ்வளோ, 560 × 100. ஓகேங்களா, இப்ப நீங்க அடிங்க, இப்பாருங்க 1 0 1 0, அடுத்து 4 அடிச்சோம்னா 6 × 24, 14 × 66, அடுத்து 2 அடிச்சலாம், 3 × 6, 7 × 14. ஸோ இப்போ மொத்தம் பெருக்குன்னா 300/7, இதை அடித்தோம்னா 30 × 4 = 28, மீதி 2 20 × 7 = 14, மீதி 6, இப்போ 0 சேர்த்து 60, 60 × 8 = 56, மீதி 4, 40 × 7 = 35. ஓகேங்களா, மீதி எவ்வளோ வரும், 5, பின்னாடி 0 சேர்த்து 50 × 7 = 49. ஸோ அப்போ 42.857 சேர்ந்து வரும். ஸோ 5க்கு அப்புறம் 7 வந்திருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த 5 6 கூட வச்சுக்கலாம், அப்போ 42.86%. ஓகே, ஏன்னா 42.85 எனக்கு இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், ஸோ பின்னாடி உள்ள நம்பரை வச்சு இங்கே மாற்றிருக்காங்க, அப்போ பின்னாடி நம்பர் 7 வரனால இது 5 என்ன பண்ணலாம், 6 வச்சுக்கிறோம். சப்போஸ் இது 4 வந்துச்சுன்னா இந்த 5 அப்படியே தான் வச்சுக்கோம். ஓகேவா, சான்ஸ்னா வரும் 42.86%. நெக்ஸ்ட்டு சுருக்குக, x³/(x-y) + x³/(y-x). ஓகே பாருங்க, இப்போ x³-x-y பட் இங்கே என்ன இருக்கு, இங்கே x-y, இங்கே x-y, பிரச்சனை இல்லாமல் ஏன்னா பகுதி சம்பந்தம் தான் டேரெக்டாக கூட்டிக்கலாம், பட் இங்கே என்ன இருக்கு, y-x, அப்போ என்ன அது குறியீடுகள் மாதிரி இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், y-x-y மாற்றலாம். ஸோ x-y மாற்றினா குறியீடெல்லாம் எனக்கு மாறிடும், அவ்வளோதான். ஓகே, அப்போ ப்ளஸ் ஆகுது, ஓகே இது மைனஸ் ஆயிரும், இந்த ஒய் வந்து மைனஸ் ஆயிரும், மைனஸ் எக்ஸ் வந்து பிளஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்படியே எனக்கு குறியீடு மாறிச்சு, அவ்வளோதான். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், குறியீடுகளை மாற்றியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே வச்சுக்கிட்டேன், இந்த y-x-y மாற்றினா இங்கே என்ன ஆயிரும், மைனஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்க, எனக்கு கீழே உள்ள சமமாக இருக்கு, அப்போ x-y, அப்போ மேலே என்ன வரும், x³-y³, அப்போ x³-y³ ஃபார்முலாது x-y x²+xy+y² வகுத்தல் கீழே இருக்கு x-y, அப்போ x-y கேன்சல், அப்போ என்ன ஆன்சர் வரும், x²+xy+y². ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க, எங்கே இருக்கு, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு மாற்றம் பண்ணணும், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும், என்னது, y-x-y மாற்றுறீங்க, அப்போ முன்னாடி உள்ள ப்ளஸ் மைனஸாக மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி 60 கிலோகிராம், அவர்களில் மூவரின் எடைகள் 56, 68, 72 எனில் 4 அவரின் எடையை காண்க. ஓகே, ஸோ ரொம்ப சாதாரண ஒரு கொஸ்டின் தான், சராசரி கொஸ்டின், சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலாது கூடுதல் பை எனக்கு எண்ணிக்கை, கூடுதல் பை எண்ணிக்கை. ஓகே, இங்கே சராசரி மதிப்பு எவ்வளோ, 60 சமம்,
கூடுதல். மொத்தத்தில் எனக்கு ஒன்று ரெண்டு மூணு, இன்னொரு ஆள் நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ 56 68 72 இன்னொரு ஆள் இடம் எனக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் வகுத்தல் என்னைக்கு எவ்வளோ? 4. இப்போ பெருங்க 64 பெருக்குண்ணா 240, இதை ஃபுல்லாக கூட்டினா 196 பிளஸ் எக்ஸ், நமக்கு தேவையானது எக்ஸ். அப்போ 191 தான் மைனஸ் 196, அப்போ எவ்வளோ வரும்? 44. அப்போ நான்காம் ஒரு எடை எனக்கு எவ்வளோ? 44 கிலோகிராம். ஓகேவா? இதை டேரெக்டாக எப்படி சொல்லணும்? 4 60 பெருக்கு எவ்வளோ வரும்? 240. அடுத்து இந்த மூணுமே கூட்டி கழிக்கணும், அப்போ மைனஸ் 196, அப்போ எவ்வளோ வரும்? 44. இப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா இல்லை ஃபார்முலா படி போனால் இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா ஒவ்வொன் பை ஒன்னா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு PQRS மற்றும் D இன் சராசரி 28, PRTயின் சராசரி 24, QS இன் சராசரி காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். அப்போ 5 × 28 அப்போ எவ்வளோ வரும்? 140. அடுத்து PRT எத்தனை பேர்? 3 பேர். இவங்களோட சராசரி எவ்வளோ? 24. அப்போ 3 × 24 எவ்வளோ வரும்? 72. ஓகேவா? அப்போ 5 பேரில் 3 பேர் போச்ச மீது எத்தனை பேர் இருக்கும்? 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ 2 பேரோட கூடுதல் எனக்கு எவ்வளோ வரும் பார்க்கணும். ஸோ கழிச்சல் வரும் 68. அப்போ 2 பேரோட கூடுதல் தான் 68. அப்போ சராசரி எனக்கு என்ன வரும்? கூடுதல் பை இன்னைக்கு அப்போ 68/2. அப்போ அடிச்சல் வரும் 34. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 5 பேர், அடுத்து 3 பேர், அப்போ கழிச்சோம்னா 2 பேர் தான் வருவாங்க. அப்போ 2 பேரோட கூடுதல் தான் 68. அப்போ சராசரி என்னது? கூடுதல் பை இன்னைக்கு. அப்போ கூடுதல் வந்து 68, இன்னைக்கு இதை 2 பேர் தானே. அப்போ 68/2 அடிச்சல் வரும் 34. நெக்ஸ்ட்டு ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண் அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் 5 4களும் உள்ளன, எனில் முகடு எனக்கு என்ன வரும்? ஸோ அதிக முறை எனக்கு எது வருதோ அதுதான் முகடு. ஓகே, ஃபர்ஸ்ட் நேரு 4 5களுமா? அப்போ 4 முறை 5 இருக்குன்னு அர்த்தம். 4 முறை 5 இருக்கு, 4 முறை 5 இருக்கு. அடுத்து 9 முறை 6 இருக்கு, 9 முறை என்ன இருக்கு? 6 இருக்கு. அடுத்து 6 முறை 9 இருக்கு. அடுத்து 5 முறை 4 இருக்கு. ஓகே, என்னங்கிற முகடு எனக்கு எது அதிகமுறை வருதோ அதான் முகடு. எனக்கு எது அதிகமுறை வந்திருக்கு? 6 தான் அதிகமுறை வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வரும் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் லாஸ்ட் ஆன்சர் வரும் 6. நெக்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள செவ்வகப்பட்டை வரைபடத்தை பயன்படுத்தி கேட்கப்படும் வினாவிற்கு விடையளிக்கவும். ஒரு நிறுவனத்தின் உரம் உற்பத்தி 10,000 டன்களில். இங்க பாருங்க, ஒவ்வொரு ஆண்டு வரை கொடுத்தாங்க 1995 2000 வரை கொடுத்துருக்காங்க. மேடம் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? 1997 1998 உர உற்பத்தியில் குறைவானதன் சதவீதம் எனக்கு என்ன? ஓகேவா? ஸோ அப்போ 1997 எவ்வளோ இருக்கு? 60. 98 45. அப்போ குறைஞ்சிதான் இருக்கு. அப்போ எவ்வளோ குறைஞ்சுன்னு பார்க்கலாமா? அப்போ குறைவு சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ குறைவு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா வித்தியாசம் முதல் மதிப்பு இன்ட்டு 100. எனக்கு வித்தியாசம் வரும் 60 to 45 15 வகுத்தல் முதல் மதிப்புனா எங்கே இருந்தாலும் குறையுது, 60 தானே குறையுது. அப்போ 60 × 100. அப்போ ஓர் 5 5, 4 5 60, ஓர் 4 4, 25 4 100. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 25% குறைவாயிருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். என்னது? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், வித்தியாசம் பை முதல் மதிப்பு × 100. சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. சில கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அனைத்தும் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அர்த்தம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய தேவை நீங்கள் முழு மதிப்பு நடிப்பீங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தாலும் ஆசை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஈஸியாக நினைக்கூடாது. ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே ஈஸியாக கஷ்டமாக நம்ம கண்டுபிடிக்கிறது இருந்தால் தான். ஸோ அதில் நம்ம எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் ஆகிருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டினியூஸ் நம்மளும் வீடியோ கொடுத்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 52வது வீடியோ வந்துருச்சு. ஸோ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஒரு ஆஃபர் வரப்போகுது. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுக்க போகிறோம். யாருமே கொடுத்துருக்க மாட்டேன், கண்டிப்பாக முழுக்க முழுக்க கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக தமிழே முழு மதிப்பை நடிப்பீங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.